Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே இந்த புதிய நாள் சிந்தனை தொழில்களில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம் தேவனாகிய கர்த்தருடைய நன்மை செய்யும் கரம் நம்மோடு இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் நாம் ஒரு சிறிய ஜபத்தோடு இந்த சிந்தனை தொழில்களை ஆரம்பிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளையும் இந்த வேளையையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபையாக இருக்கிறது. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே, முடிவில்லாத இரக்கங்களை எங்களுக்கு தந்து நடத்துகிறீரே, அதற்காக நன்றி. இந்த நாளுக்கான வழிநடத்துதலை எங்களுக்கு தாரணம். எங்களுக்கு நீர் போதுமானவராய் கடந்த நாட்களிலெல்லாம் இருந்தது போல இந்த நாளிலும் வரும் நாட்களிலும் இருந்து நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் இன்றும் ஜெபிக்கிறார். இன்றைக்கு நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேய சுவிசேஷம் 13:58. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேகம் அற்புதங்களை செய்யவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இங்கே ஒரு வித்தியாசமான விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அவர் வளர்ந்த ஊருக்கு அவர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்கிற உண்மையையும் அவர்களுக்கு விளங்க வைத்துக் கொண்டிருந்தார். அந்த நாட்களிலே அவர்கள் இங்கே அவருடைய தச்சன் அல்லவா, தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவனுடைய சகோதரர் சகோதரிகளும் நம்மிடத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவனுக்கு எப்படி இந்த ஞானம் இங்கிருந்து வந்தது என்றெல்லாம் அவரை குறித்து சாதாரண மனிதனை எண்ணுகிறது போல என்ன ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் எண்ணினதிலே தவறில்லை. ஆனால் அவரோ எந்த விதமான புருஷ சித்தத்தினாலே இந்த பூமியில் பிறக்கவில்லை, அதுதான் உண்மை. அவர்கள் மாம்சிகமாக யோசிக்கிறார்கள், இவர் தச்சனுடைய குமாரன், மரியாள் அவருடைய தாய், அவருடைய உடன்பிறந்தவர்களும் இங்கு இருக்கிறார்களே என்று. இங்கே வேதத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அதாவது மரியாளை யோசிப்புக்கென்று நியமித்திருந்த அந்த காலத்தில் அவர்கள் திருமணம் ஆகாத நிலையில் பரிசுத்தாவியானவருடைய மகிமையான சித்தத்தின்படி அவர் அந்த மரியாள் கருவுற்று இந்த இயேசு ஆண்டவர் பிறந்தார். அதற்கு பிறகுதான் அந்த மரியாளை அந்த யோசேப்பு அறிந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ இவர் ஒரு மகா பரிசுத்தமான பிறப்பு. ஆனால் அவரை தச்சனுடைய குமாரன் என்றெல்லாம் அவரை சாதாரணமாக எண்ணினார்கள். அதனாலே அங்கே அவர்கள் மத்தியில் அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஒரு மனிதனுடைய அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய அற்புதங்களுக்கு தடையாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் அநேக அற்புதங்களை தேவனிடத்தில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் நிறைய நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். அது என்ன? அங்கே ஆண்டவர் அற்புதமானவர், அவர் மகா பரிசுத்தர், எனக்கு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர், அவருடைய வார்த்தை அவருடைய அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரும் என்கிற ஒரு பெரிய விசுவாசத்தோட கூட நீங்கள் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவர் அங்கே அற்புதங்களை செய்திருக்க முடியும், ஆனால் அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய அற்புதங்களுக்கு ஒரு தடைக்கல்லாக காணப்படுகிறது. அவிசுவாசத்தையும் தாண்டி அவர் அங்கே கிரியை செய்தார். அநேக அற்புதங்களை அவர் அங்கே செய்யல. ஏன்னா பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போடுவது நல்லது அல்ல. அதனால எனக்கு சாப்பாடே வேண்டான்னு சொல்றவனுக்கு மேல மேல சாப்பாடு கொடுத்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் தேவனுடைய அற்புதத்தை அவர்கள் பெற வாஞ்சி இல்லாதவர்களாக
அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்கிறதை அவர்கள் விசுவாசித்தால் ஒழிய பெரிய காரியங்களை அவர்களிடத்திலிருந்து பெற முடியாது. இன்றும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வேளையில நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனாலே எல்லாம் கூடும் என்று நீங்க எப்பொழுது அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதே தேவன் எல்லா அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில செய்து விடுவார். அவருடைய அற்புதங்களை தடுக்கிறது ஒன்றே ஒன்றுதான், அவிசுவாசம். அவருடைய அற்புதங்களை தடையின்றி கொண்டு வருகிறது ஒன்றே ஒன்றுதான், அவர் மேலுள்ள அசைக்க முடியாத விசுவாசம். நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த ஆண்டவர் மகா பரிசுத்தர், அவர் பெரியவர். பூமியை உண்டாக்கும் பொழுது பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாய் இருந்தவர். பூமி உண்டாகும் போது அவர் இருந்தார். அநேகர் நினைக்கிறார்கள் அவர் 2000 ஆண்டுகள் தான் ஆகிவிட்டது, அவர் பிறந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோமே என்று சொல்லி. அவர் பூமிக்கு வராமல் பரலோக மகிமையிலேயே வாசம் பண்ணி கொண்டிருந்தார். பூமிக்கு வர வேண்டும் என்கிறதிலே அவர் சித்தம் கொண்ட போது அவர் ஒரு குழந்தை வடிவத்தில் இந்த பூமிக்கு வந்தார். ஏன் அப்படி வர வேண்டும்? நிறைய பேர் ஒருவேளை வானத்தில் இருந்து அவர் இருக்கிற வண்ணமாகவே இறங்கி வந்து விட்டால் அவர் என்னன்னு சொல்லுவாங்க, வேற்று கிரகவாசி ஒருவர் வந்து விட்டார் என்று சொல்லுவாங்க. அல்லது எந்த ஊர் எங்க பிறந்தார் வளர்ந்தார் சரித்திரமே தெரியல அப்படின்றதால ஒரு சரித்திரம் இல்லாத ஒருத்தரை எப்படி நம்புவது என்று சொல்லுவாங்க. வெவ்வேறு காரணங்களினாலே அவரை புறக்கணிப்பார்கள். ராஜ மாளிகையில பிறக்கல, அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அவர் பிறந்ததற்கான சான்றுகள் இருக்கிறது, அவர் வளர்ந்ததற்கான எல்லா அடையாளங்களும் இருக்கிறது, அவர் ஊழியம் செய்ததற்கான சகல விதமான தடயங்களும் இருக்கிறது, அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார் வந்தார் என்கிற சரித்திரமும் இருக்கிறது. அப்படி ஒரு சரித்திர பூர்வமானவர் தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிற ஆண்டவர். நீங்கள் இவர்களை விசுவாசிக்கிறதுல எந்த விதமான தயக்கமும் காட்ட வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவர் மூலம்தான் சகலமும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அதனால நம்மை அவர் நமக்கு வாழ்க்கையின் தத்துவத்தை விளங்க வைப்பதற்கு, நாம் லகுவாக புரிந்து கொள்வதற்காக அவர் இந்த பூமியில ஒரு கர்ப்பப்பையை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் இந்த பூமியில குழந்தையாக பிறக்க நேர்ந்தது. அவ்வளவுதானே தவிர அவர் பெரியவர். உலகம் உண்டானதும் முதற்கொண்டே அவர் தேவதூதர்கள் யுகத்திலே அவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இங்கே வந்து நமக்காக படாத பாடுகள் எல்லாம் பட வேண்டியிருந்தது. அவர் தேவனுடைய குமாரன், அவர் பாவம் செய்யவில்லை, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவர் வந்து எந்த குற்றமும் செய்யவில்லை, நம்முடைய குற்றங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு தெய்வீக சுகம் தேவைப்படும், அதனாலே அவர் காயங்கள் ஏற்றுக்கொண்டார். அந்த காயங்கள் இன்றும் நம்மை சுகமாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால இதை விசுவாசிக்க வேண்டும். அவர் வளர்ந்த ஊரில் அவர் வந்தபோது அவரை விசுவாசிக்காமல் அவருடைய ஊழியத்தை பற்றியும் அவர் சொல்லுகிற வசனத்தை பற்றியும் மாமிசீக பிரகாரமாக மனுஷீக ரீதியாக அவர்கள் ஒரு ஏதோ ஒரு மனிதன் பேசுகிறார் என்கிற வண்ணத்திலே அதை எடுத்துக்கொண்டதினால அவர்களால அந்த அற்புதங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர் அந்த அவிசுவாசம் அவருடைய அற்புதத்துக்கு மிகவும் தடையாகவே காணப்பட்டது. நான் சொல்லுகிறேன், பசி இல்லாதவங்களுக்கு மறுபடியும் ஒரு பண்ணு சாப்பிடு, ஒரு இதை சாப்பிடு, பிரெட் சாப்பிடு, ஆம்லெட் சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு அப்படின்னு சொன்னா கூட அவனுக்கு அது திகட்டுங்கிறது போல தெரியும். ஆனால் தேவைப்படுபவர்களுக்கு தான் உணவு, தேவைப்படுபவர்களுக்கு தான் தாகம் எடுக்கிறவங்களுக்கு தான் தண்ணீர். அதனால விசுவாசிக்கிறவனுக்கு தான் அற்புதம் பொதுமாவுக்கு. இப்ப நீங்க ஏதாவது அற்புதத்தை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு அற்புதங்களை செய்வார், அவரிடத்திலே என்னுடைய விண்ணப்பத்தை நான் வைக்கப் போகிறேன், அவர் என் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், அவர் என் கண்ணீரை துடைப்பார், அவர் என் வேதனைகளை மாற்றுவார், என் துன்பத்தை மாற்றுவார், என்னுடைய எல்லா விதமான நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அவர் அறிந்தவர், அவர் எனக்கு உதவுவார், நான் இழந்து போன நன்மைகளிலே 100 மடங்கு நம்ம என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி நீங்க அவரை விசுவாசித்துக் கொண்டே போகலாம்.
அப்படி விசுவாசிக்கும் பொழுது அங்கே நாம் அந்த அற்புதங்களை நிச்சயமாகவே பெற முடியும். இன்றைக்கும் அந்த தேவன் ஜீவிக்கிறார். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும், செய்வார் என்ற விசுவாசத்தோடு நீங்களே கேட்கலாம். ஜெபிக்க தெரியாததாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்க ஜெபிக்க தெரியாது அப்படின்னு சொன்னா கூட, என் இதாவே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும், அல்லது எனக்கு இந்த சுகம் வேண்டும், எனக்கு இந்த நன்மை வேண்டும், எனக்கு இந்த தொகை வேண்டும், எனக்கு இந்த வீடு வேண்டும், எனக்கு இந்த ஸ்தலம் வேண்டும், எனக்கு இந்த நன்மை வேண்டும், என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. அதுதான் ஜெபம். முதல்ல பிதாவே என்று ஆரம்பித்து இந்த நன்மைகளை எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் வந்து சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று ஜெபியுங்க. அவர் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் பிறந்த நாளையோ திருமண நாளையோ நினைவு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நான் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, உண்மை நாங்கள் நன்றியுடுத்து ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டார்கள் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய அற்புதங்களுக்கும் உம்முடைய அதிசயங்களுக்கும் எங்களுடைய அவிசுவாசம் தான் தடையாய் இருக்கிறது என்கிறதை இன்னைக்கு விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். அப்படி இல்லாமல் நாங்கள் உண்மை விசுவாசிக்கும்படிக்கு இந்த வேளையில எங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யும். நீர் சர்வமல்லமுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் உம்முடைய நாமத்திலே கேட்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் பிதா பதில் தருவார் என்றும் நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அவர்கள் என்னென்ன கேட்டுக்கொள்ளுகிறார்களோ அவ்வளவு தேவைகளையும் சந்தித்து நீர் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய நன்மைகள் அவருடைய வாழ்க்கையில பெருகட்டும். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சுகமும் பலனும் சமாதானமும் தந்து நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்த்து ஜெபியுங்கள். அது விசுவாசம். ரெண்டு மனதோட கூட வேண்டுதல் செய்யாதீங்க. எனக்கு தேவன் தருவார் என்று விசுவாசித்து ஜெபியுங்கள். மறுபடியும் உங்களை சிந்தனை தொழில்கள் நிகழ்ச்சியிலே சந்திக்கிறோம். Thank you.